வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பணக்காரர்கள் ஆகுவதற்கு சில எளிமையான வாஸ்து குறிப்புகள் பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ரகசியம்னு சொல்றது விட இது ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் தாங்க நம்ம சொல்லணும். இதை சரியான முறையில் பின்பற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து கொண்டே போகலாங்க. ஆனால் எந்த தவறுமே செய்யாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் அடிக்கடி பணம் வந்து கொண்டே இருக்கணும்னா நீங்கள் தூங்கும்போது மேற்கு பக்கம் தலை வச்சு படுக்கணுங்க. அதாவது நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலை மேற்கு பக்கமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சிலருக்கு மேற்குனா எதுன்றது கூட தெரியாமல் கூட கன்ஃபியூஷன் இருக்கலாம். சூரியன் உதிக்கும் பக்கத்திற்கு எதிர்பக்கமாக இருப்பது தாங்க மேற்கு பக்கம். இந்த பக்கம் தலை வைக்கும் விதத்தில் உங்கள் கட்டளை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கு ஏற்ற விதத்தில் பணம் கிடைக்காமல் வேதனை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த முறையே ரொம்பவும் பயன் தரும். ஏன்னா சில பேருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சாலும் காசே வரமாட்டேது, வந்தாலுமே தங்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே மேற்கு பக்கமாக உங்கள் தலையை வைத்து தூங்க ஆரம்பிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். சரிங்களா? எந்த காரணத்துக்கு கொண்டோ வடக்கு பக்கம் மட்டும் தலை வைத்து படுக்காதீர்கள். இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் சோம்பேறிகளாக விடுவீர்கள். வடக்கு பக்கமாக மட்டும் எந்த காலத்திலும் நீங்கள் தலையை திருப்பி வைக்கவே கூடாது. நண்பர்களே, பணம் அதிகமாக கைமாறும் காரியம் ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ள செல்லும் போது காணி விற்றல், வீடு கட்டல், சிகப்பு அல்லது இளம் சாம்பல் நிற உடைகளை அணிந்து செல்லுங்கள். உடைகள் இல்லை என்றால் இந்த நேரத்தில் கைக்குட்டை ஒன்றையாவது எடுத்து செல்லுங்கள். இதனால் சில அதிசயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டு குழாய்களில் அடிக்கடி தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கிறதா என்பதை கவனமாக இருங்கள். சில வீடுகளில் உள்ள பைப்புகளில் பார்த்தால் சொட்டு சொட்டாக தண்ணீர் ஒழுகி கொண்டே இருக்கும். இப்படி நடப்பதனால் அந்த வீட்டில் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். இதே போல வீட்டிலுடைய எந்த பகுதியிலும் ஈரத்தன்மை இல்லாமலும் பூசணம் அடிக்காமல் வைத்திருப்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் எந்த இடத்திலாவது சில்லறை காசுகள் போட்ட பானை ஒன்றை வையுங்கள். இதற்காக சிறுவர்கள் கூட்டாஞ்சோறாக்கும் பானை ஒன்றை நீங்கள் படுத்து பண்ணுவதுதான் சிறப்பு. இந்த பானை நிறைய மாற்றப்பட்ட சில்லறை காசுகளை போட்டு அதன் வாயை மூடாமல் கிழக்கு பக்கத்தின் ஒரு பகுதியில் வையுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு பானை அந்த பகுதியில் இருப்பது யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கோங்க. அதாவது யாருடைய பார்வையும் படாத ஒரு இடத்தில் இந்த பானையை வைக்க வேண்டும். சாதாரண அறைகளில் குடியிருப்பவர்கள் கிழக்கு பக்கத்தில் உள்ள ஓர் இடத்தில் இந்த பானையை வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு மேல் அதிகமாக பணம் வந்து சேருவதை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்து கொள்ளலாம். உங்களது சாப்பாட்டு அறையில் ஃப்ரேம் போட்ட வட்ட வடிவமான கண்ணாடி ஒன்றை மாட்டி வையுங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது சாப்பாட்டு அறை சுவற்றில் மாட்டப்படும் அந்த கண்ணாடியில் மேசை மீதுள்ள உணவு வகைகள் தெரியுமாறு நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் 2 மடங்காக அதிகரிக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு பகுதியில் எது என்பதை கண்டுபிடித்து அந்த பகுதியில் 9 மீன்கள் கொண்ட மீன் தொட்டி ஒன்றை வையுங்கள். இதிலும் முக்கியமான ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது தொட்டில் இருக்கும் மீன்களின் எண்ணிக்கை 9 ஆகத்தான் இருக்க வேண்டும். அதில் 8 மீன்கள் கோல்டு ஃபிஷ் என்று சொல்லப்படும் மீன்களும் சிகப்பு அல்லது பொன்னிற படத்தில் இருக்கலாம். 1 மீன் கருப்பு நிறத்திலும் இருக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பணமும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வர பாசக்கரம் நீட்டும். இதுதான் நண்பர்களே வாஸ்து முறையில் பணக்காரர்களாக சில ரகசியங்கள்.